பூரண ஆசி தர வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நான் பெரிய புடிச்சல போராடுபடுவோம். ஆக அவங்ககிட்ட கேட்கணும், தினமும் திருவடியை பூச்சித்து ஆசி பெற நீ அருள் செய்ய வேண்டும். உனது ஆசி இல்லாமல் உன் திருவடியை பூசிக்க முடியாது. அக்கா இப்போ அக்கத்தியில் எப்போ பூர்ண ஆசி தர வேண்டும் கேட்டேன். நீ எந்த அளவுக்கு நீ படுகிறியோ, எந்த அளவுக்கு நீ கடிகிறியோ அந்த அளவுக்கு நான் கடிவேண்டார். நீ காயாக இருக்கும்போது நான் காயாக இருப்பேன், நீ நாயாக இருக்குதா நான் நாயாக இருப்பேன்னா. கடவுள் எப்படி இருக்கான்னு கேட்டான். கடவுள் எப்படி இருக்கேன்னா, அன்புனோடு சொல்லவனுக்கு தாயாக இருக்கிறான், வன்பர்களுக்கு பேயாக இருக்கிறானா. அன்பர்களுக்கு தாயாக இருக்கிறான், வம்பர்களுக்கு கைவர்களுக்கும் பேயாக இருக்கிறான். அவன் பேயாக மாறுவதற்கு முன்னே நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்கேட்ட உபாயம் கேட்டான். எந்த அளவுக்கு ஒரு மனிதன் ஒரு நபர் மாதம் ஒருத்தர் கண்ணதாரம் செஞ்சால் போதும், இங்கே சில சங்கம் இருக்கும், இங்கே கொண்டாந்து கொடுனான், நீ எங்கே இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனது ஆசான் அகத்தியம் சென்றிருக்கிறார், திருஞான சம்பந்தம் இருக்கிறார், போக மகரிஷி இருக்கார், புச்சட்ட மகரிஷி இருக்கிறார், அவரை நான் கட்டி பெற்றுக் கொடுக்குறேன். நீ எனக்கு கொடுக்க வேணாம், மாதம் ஒருத்தர் கேளைகள் அன்னதானம் செய்ய சொன்னான். ஏன் செய்ய சொன்னால், அந்த உணர்வு வரணும். நேற்று பசுவோடு இருப்பான், அவன் அவன்கிட்ட உணவு கொடுக்கும்போது அந்த வயிறு கொடுறான். ஆன்மா குடியிற குடியிற உனக்கு அறிவு வரும். எந்த அளவுக்கு பெற உயிருக்கு அன்பு காட்டியோ அந்த அளவுக்கு நீ நிலையை உயர்வன்னு சொன்னான். நான் எப்படி செய்திருக்கேன் ஆசான் கேட்டிருக்கேன். நான் என்ன கடையராக என்ன ஏற்று அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கேன். ஒவ்வொரு இப்படி கேட்கணும். உன்னுடைய அருளை நான் பூர்ணமாக பெற்றுவிட வேண்டும். அதுக்குரிய அறிவும் பறிப்போக்கும் நீ தர வேண்டும் கேட்டேன். உன்னுடைய திருவடியப்பட்டு எளிதில்லப்பா, நீங்களாம் பெரிய மகான்கள், மாம்பேறுகள், எதையும் செய்யும் வல்லமுள்ளவர்கள். ஆணை பெண்ணாக்குவா, பெண்டை ஆணாக்குவார். அவர் அப்பேற்பட்ட ஆற்றல் போன்ற பெற்ற உங்களை வணங்குவதற்கு எனக்கு வாசியம் கேட்டிருக்கோம். வேண்டியவங்கள் எய்தலால் செய்த ஈண்டு முயலப்படும். ஒரு மனிதன் விரும்பியது அனைத்தும் கைகூடும். யார் தெய்வால் ஒன்று புண்ணிய படம் இருக்க வேண்டும், ஒன்று அருள் படம் இருக்கணும். ஒரு அருள் படமும் புண்ணிய உள்ளவன் எதை நினைத்தாலும் கைகூடும். அது மட்டும் மரணம் இல்லா பெருவாள் கைகூடும். மரணமில்லா பெருவாள் யாராலும் செய்யப்பட முடியாது. யார் பெற்றாலும் முன்னா அது ராமலிங்க சாமியாக இருக்கணும். கருணை கடலாகிய ராமலிங்க சாமி திருவடி பற்றி பூஜை செய்தால் அவனுக்கு மரணமில்லா பெருவாள் வரும். கல்வி வேண்டுமா? அது அருணிங்கனாதனை கேளு. கல்வி கடல் அது. அருள் மலை பெய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற அருணைகநாதனை வணக்கி கேட்டுவார். கல்வியை ராமலிங்க சாமிகள் தெய்வ சிந்தை வேண்டும் எனக்கு என்று கேட்டுவார். அகத்தியசரி கேளு. அடியே என் ஜென்மத்தை கடைத்தட்ட வேண்டும், அதுக்கு ஒரு அறிவும் பரிபக்கம் தர வேண்டும், நான் மரமில்லா பெருவல் பெற வேண்டும், அதுக்கு நீர் தான் ரவுட் செய்ய கேட்கணும். இதற்கெல்லாம் தலைவன் ஆறுமுக பெருமான் அவருடைய ஆசி. ஒரு முருகா எனவோர் தரமுகது அடியார் முடிவேல் இறைத்தார். ஒரு அவர் சொன்னார், முருகா எனவோர் தருமோது அடியார் முடிமேல் இணைத்தார். அடியார்ன்றார். நான் கண்டவனுக்காக தலையில் கைவிப்பட்ட தலையில் கைவிக்கப்பட்ட இவள் தான் கூப்பிட்டோம். அப்போ முருகனுடைய ஆட்சி பெறுவதற்கு முருகன் தனிவேல் முடி அவனுடைய அடியார்களுக்கு தான் அருள் செய்வான். இந்த ஒரு 1000 கோடி ஜனையை வழங்குவதோட ஆறுமுக பெருமானே முதுபெரு தலைவனே முத முத இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பிறந்த முத்து. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.